இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது மியூசிக் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இந்த துறையில் வந்து நமக்கு ஸ்கோப் இருக்கா, மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இசையை வந்து நம்ம ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த துறையை எடுத்தால் வந்து நிறையா, ஏன்னா அதனோட பிக்கர் பிக்சரை நம்ம வந்து பார்க்குறதில்ல. அண்ட் இசை அப்படிங்கிறது வந்து தமிழர்களோட அதாவது சங்ககாலங்கள்லேருந்தே தமிழர்களும் இசையும் வந்து ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற சான்றுகள் இருக்குது. இது வந்து சங்ககால இலக்கியங்களில் வந்து போனீங்கன்னா அகத்தியத்திலேயே வந்து இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது வந்து அவங்க நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தவிர வந்து தொல்காப்பியம்லேயும் வந்து நிறைய வந்து நம்மளோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி நிறைய அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர எண்ணற்ற இலக்கண நூல்களில் வந்து இதெல்லாம் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு சங்ககாலம் வந்து ஒரு கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து இருக்குது. பட் இந்த தொன்று தொட்டு தமிழர்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இசை அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஜீன்லேயும் சரி நம்மளோட எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப இன்டெகிரேட் ஆகிருக்கு. இது நம்ம வந்து இதை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம சினிமா பாடல்கள் மட்டும்தான் இசை அப்படின்னு நினைக்கிறோம். பட் இசை வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யாழ் அப்படிங்கிற இசை வந்து மிக முக்கியமாக இருந்திருக்கு. அது தவிர வந்து நமக்கு வந்து பறை அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு இசை, இந்த ரெண்டு பர்க்யூசன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து ரொம்ப இந்த பட் இவங்க இந்த மியூசிக்ஸ் வந்து இன்னைக்கு நான் ஆக்சுவலாக ரெண்டு டாப்பிக்கில் பேசுறது வந்தது மியூசிக் அண்ட் டான்ஸ் வந்து. பட் மியூசிக்லேயே வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பொழுது இன்னைக்கு மியூசிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த மெயின் ஐடியா வந்து. ஸோ இசை கருவிகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படிலாம் வந்து பண்டைய காலத்தில் வந்து அதாவது ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ் வந்து எப்படி வந்து பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா தோல் கருவிகள் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த தோல் கருவிகள்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், பேசிக்கலி வந்து நிறைய வந்து இந்த பறை, மிருதங்கம், மத்தளம், மேளம், முரசு அண்ட் அது மாதிரி வந்து கஞ்சிரா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தோல் கருவிகள் அப்படின்னு வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நரம்பு கருவி, நரம்பு கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வீணை, யாழ், தம்பூரா, கோட்டு வாத்தியம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் காற்று கருவிகள் அப்படின்னு இருக்குது. இது வந்து நாதஸ்வரம், புல்லாங்குழல், சங்கு, மகுடி, எக்காலம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி நிறையா கிராமங்களில் வந்து பார்க்கலாம். எக்காலம்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் கஞ்சக்கருவிகள் அப்படின்னு சொல்கிறது தாளம் செகண்டின்னு வச்சுருக்காங்க. இது தவிர வந்து மியூசிக்கல் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிறைய கோயில்களில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து கோயில்களில் வந்து இசைக்கருவிகள் வந்து உங்களுக்கு வந்து மியூசிக்கல் பில்லர்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்குது. இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ இசை அப்படிங்கிறது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொன்ன மாதிரி வந்து நம்மளோட பின்னி பிணைந்திருக்குது. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி இசை கருவிகளும் சரி நம்ம இதெல்லாம் வந்து பார்க்குறதும் சரி நிறைய வந்து விஷயங்கள் வந்து நம்மளோட கிராமிய இசைகள், கர்நாடக இசைகள் எதனாலும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து இசை மேலே ஒரு நல்ல அடிக்ஷன் இருக்கு. பட் இந்த இசை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் எண்ணற்ற ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கல் தேடும் போது எடுக்கும்போது 1955 அண்டு சென்னை மியூசிக்கல் இதில் வந்து நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் கவர்மெண்ட் மியூசியம் அப்படிங்கிறது வந்து அண்டு மொத்தம் 73 மியூசியம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அங்கே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு மியூசியத்தில் வந்து இதில் வந்து மிஸ்டர் சாமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இந்தியன் மியூசிக் அவர் ரிட்டையர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இருந்து அவர் அண்ணாமலை பண்ணுறவங்க சென்னையில் உள்ளதில் வந்து அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட சென்னையில் உள்ள கவர்மெண்ட் மியூசியமில் மொத்தம் ஏறத்தாழ அவங்க வந்து 73 கருவி இசைக்கருவிகளை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வகைப்படுத்தி இதெல்லாம் இங்கே இருந்தது அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு இன்றைக்கி பாப்புலராக நமக்கு தெரிகிறது வந்து ஒரு 11 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். வீணை, இந்த மாதிரி சித்தார், ஸ்மால் சித்தார் இதெல்லாம் வந்து ரொம்ப இதில் வந்து நிறைய இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணல. இல்லை இதை பற்றி நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியல, அதை பற்றிய போதுமான விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்து இசையை வந்து நம்ம அட்ரஸ்மெண்ட் பண்ணிடுது. ஸோ இந்த இசை பற்றி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து +2 படிச்சிருந்தா போதும், அவங்களுக்கு இசையில் ஆர்வம் இருந்ததுன்னா அவங்க தாராளமாக வந்து பண்ணலாம். இதில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து மயிலாப்பூரில் வந்து மார்கழி மாதம் அப்படி அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய உற்சவம் நடக்கும், கச்சேரி நடக்கும். இந்த கச்சேரிக்கு வந்து வெளிநாடுகளில் உள்ள நிறைய ப்ரொஃபஸர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு பீக்கிங் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர்லாம் இங்கே நார்த் மாட ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு வீடு எடுத்து வச்சுருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். பட் அவர் வந்து எல்லா இங்கே உள்ள எல்லா கச்சேரிகளும் எல்லா சபாக்களுக்கும் சென்று அந்த கச்சேரிகளை வந்து இது மாதிரி எல்லா பல்கலைக்கழகத்துலேருந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் ஹார்வர்ட்லேருந்து எங்கெங்கே மியூசிக் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அவங்கெல்லாம் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் அந்த சீசனுக்கு மாகாளி ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லாருமே இங்கே வந்து வந்துடுவாங்க.
அவங்க வந்து இசையை கொண்டாடுற அளவுக்கு கூட நம்ம இசையை பற்றிய ஒரு புரிதல் வந்து நம்மள்கிட்ட வந்து அது நம்மளோட எஜுகேஷன் பத்தலை அப்படின்னு தான் சொல்றேன். அது நம்ம ஆழமான தகவல்கள் வந்து நமக்கு தெரியப்படல. அதனால இந்த மியூசிக் வந்து இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் இப்போ நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் 19.1 பில்லியன் இண்டஸ்ட்ரி மியூசிக் மட்டும் இந்த இண்டஸ்ட்ரி. அப்படின்னா நமக்கு வந்து ஏறத்தாழ உலக மார்க்கெட்ல வந்து 1,42,500 கோடி இதனோட மார்க்கெட். இந்த மார்க்கெட்டோட சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம நினைக்கிறது வந்து இசை அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் பார்க்குற இந்த மியூசிக்கல் பேசிக்கலி நம்மளோட பெஸ்ட் மியூசிக் மாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பண்ணுறது வந்து அதில் தான் போய் நமக்கு ஸ்கோப் இருக்குது, இது இல்லைன்னா நமக்கு ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடும். பட் இது சில்ட்ரனோட சில சில்ட்ரன் வந்து இதில் வந்து நல்லா வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. அது வோக்கலாக இருக்கலாம், கர்நாட்டிக்காக இருக்கலாம், இல்லை இன்ஸ்ட்ருமெண்டலாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கூட நிறைய பேர் இருக்கும். மேண்டலின் ஸ்ரீனிவாசர்லாம் வந்து ஹி மேட் இட்ஸ் எ யூனிக் நிச் ஆன் தட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அவர் மாடிஃபை பண்ணி பண்ணாங்க. நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கோட இன்னர் காலிங் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சில்லன் வந்து ட்ரை பண்ணலாம், இல்லை வோக்கலில் ட்ரை பண்ணுறதுனால அவங்க வந்து பண்ணலாம். ஸோ அது மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு யாருமே சம்பாதிக்கிறது இல்லை. நான் ரீசெண்டாக இப்போ ப்ரௌஸ் பண்ணேன், யூஎஸில் வந்து ஒரு மியூசிக் டீச்சர் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப பாப்புலர் டீச்சர்ஸ்லாம் கிடையாது, அவங்கலாம் வந்து $1 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அவங்க ஏறத்தாழ 1,500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அண்ட் ஒரு குரூப்க்கு தனியாக போகணும் அப்படின்னா அவங்க ஏறத்தாழ $45 அப்படிங்கிறது 3,500 ரூபா 1 மணி நேரத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா இந்த குரூப்லாம் மினிமம் வந்து ஒரு அட்லீஸ்ட் 20 சில்ட்ரன்ஸ் மேலே இருப்பாங்க. ஒரு சில்ட்ரனுக்கு $20 அப்படின்னா அந்த டீச்சர் வந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து இப்போ கிளீவ்லண்டில் அமெரிக்காவில் வந்து அவங்க தியாகராஜ ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதை தவிர வந்து இங்கேயும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து பண்ணுறாங்க. இப்போ ரிமோட்டில் ஆன்லைன்லேயும் வந்து இப்போ நிறைய கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து சில்ட்ரன் வந்து அவங்கவுங்க வீட்டிலருந்தே இந்த பீரியட்லேயும் கோவிட்லேயும் வந்து நல்லா வந்து மியூசிக் வந்து கற்றுக்கிறதுக்கான நீங்கள் நம்மளோட இன்டர்நெட் வழியாக வந்து அவங்க இதை யூஸ் பண்ணி நல்லா கற்றுக்குறாங்க. இது வந்து இந்த மியூசிக்கை வந்து நம்ம வந்து பேசிக்கலி உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து நீங்கள் பின்னாடி எது படிக்கிறதா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் யூனிக்காக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து நிறைய கோர்சஸ் வந்து நிறைய இந்தியாவில் இருக்குது. எஸ்பெஷலி நமக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து மியூசிக் பற்றி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மியூசிக் ஆஸ் அ கரியர் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இதில் எனாமஸ் ஸ்கோப் இருக்குது. இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ இட்ஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி இன் திஸ் கண்ட்ரி. இங்கே மட்டும் கிடையாது, இங்கே உள்ள கல்ச்சர் வந்து இன்றைக்கி வந்து உலக அளவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மியூசிஷியன் வந்து அவர் வெவ்வேறு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வெஸ்டர்னையும் இல்லை வந்து கிளாசிக்கலையும் இந்தியன் கிளாசிக்கலையும் ஃபியூஷன் பண்ணி பண்ணுறதுலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது தவிர வந்து நிறைய மியூசிக் வந்து வெரைட்டி ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து அவங்களோட ஆர்கெஸ்ட்ராவில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அந்த பழைய யானின்னு ஒருத்தர் இருந்தார், அவரெல்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக வந்து நிறைய யூனிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேரியஸ் கண்ட்ரீஸில் வந்து இருக்கிறதெல்லாம் எடுத்து அதை வந்து அவர் வந்து அவரோட கான்செர்ட்டில் வந்து இதெல்லாம் பண்ணுவார். அதனால் இதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் வந்து இது ஒரு பெரிய கரியர் எடுத்து அவங்க சில்ட்ரன் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நிறையா பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இது வந்து ஸ்கோப் இல்லை, இது படித்தா உனக்கு உபயோகம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்துக்களை வந்து கொடுக்கறதுனால குழந்தைங்க வந்து இதுலேருந்து மாறி போயிடுறாங்க. ஸோ இதில் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய க்ளோசஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஜஸ்ட் கோ பை 1 by 1 இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க, அது வந்து டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் வந்து இங்கே சென்னையில் வந்துருக்கு. இங்கே பிஏ டிகிரி வோக்கல் வீணா வயலின் வந்து தராங்க. டிப்ளமோ இது வந்து +2 படிச்சிருக்கணும், 17-22 வயசுக்குள்ளே யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ கோர்ஸ் தனியாக இருக்குது, வோக்கல் வீணா வயலின் இதெல்லாம் இருக்குது. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 16-21 வயசுக்குள்ளே யார் வேணாலும் படிக்கலாம். அதுக்கப்புறம் நட்டுவாங்க கலைமணி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் தராங்க, அது பரதநாட்டியம். இதுக்கு வந்து மியூசிக் டீச்சிங்க்கு வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து 1 இயர் கோர்ஸ் தராங்க. 10th முடிச்சவொடனே போகலாம், இல்லை 10+2+3 பிஏ மியூசிக் முடிச்சவங்க கூட எடுத்துக்கலாம். இப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸஸும் தராங்க. இது தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் வந்து பசுமலையில் மதுரையில் இருக்குது, இங்கேயும் நீங்கள் வந்து பிஏ மியூசிக் வந்து வோக்கல் வந்து படிக்கலாம், டிப்ளமோ கோர்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, இதுவும் வந்து பிஏ டிகிரி தராங்க, டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, இதில் நீங்கள் வந்து படிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ் வந்து திருவையாறில் இருக்குது. திருவையாறு வந்து உங்களுக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மியூசிக் வந்து புகழ் வாய்ந்த இடம். அங்கேயும் நீங்கள் வந்து பிஏ, அங்கே ஒரு மியூசிக் காலேஜ் இருக்குது, அங்கே பிஏ வந்து படிக்கலாம், எம்ஏ இருக்குது, டிப்ளமோ இருக்குது, அண்ட் மற்ற கோர்ஸஸ் நீங்கள் வந்து படிக்கலாம். இதோட கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பெரியமேட்டில் இங்கே இருக்குது, எக்மோரில். அங்கேயும் உங்களுக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தனியாக சொல்லித்தராங்க. அண்ட் இங்கே மியூசிக் கிடையாது, பட் கவர்மெண்ட்
பேசிக்கலி வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டில் விஷுவல் ஆர்ட்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துறாங்க. இது தவிர வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் சம் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னா கலைக்காவேரி திருச்சிராப்பள்ளியும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். இங்கே பிஏ மியூசிக் வந்து பண்ணலாம், இன்டெகிரேட்டட் வித் மியூசிக் வந்து நீங்கள் நிறைய அவங்க வந்து ப்ரோக்ராம், இட்ஸ் எ வெரி பாப்புலர் இன்ஸ்டிடியூஷன். அந்த மாதிரி சத்குரு சங்கீத வித்யாலயம் அண்டு மதுரையில் இது வந்து லக்ஷ்மி சுந்தரம் ஹால்குள்ளே இருக்குது, இங்கேயும் வந்து சில்ட்ரன் வந்து போய் படிக்கலாம். இதுவும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். அப்புறம் தமிழ் இசை கல்லூரி இங்கே ராஜா அண்ணாமலை மன்றம் பாரிஸ் கார்னரில் சென்னையில் இருக்குது, இங்கேயும் பிஏ மியூசிக் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ எல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேயே நிறைய அவங்களுக்கு இருக்குது. அண்ட் இதில் இது தவிர வந்து ஒரு யூனிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கலாட்சேத்ரா அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன். கலாட்சேத்ரா நம்ம நிறைய பேர் வந்து ஐஐடிக்கு என்ன ஸ்டேட்டஸோ, இது வந்து மிஸ் ருக்மிணி தேவி அரண்டியல் அவங்களால ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க மேடம் வந்து பேசிக்கலி வந்து மதுரையிலேருந்து அவங்க இங்கே வந்து இங்கே தியோபிசிக்கல் காலேஜ் அவங்க தான் ஆரம்பித்து அந்த இதில் வந்து அவங்க நல்லா பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்றைக்கி ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ரினவுண்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து யார் வந்தாலும் நம்ம வந்து மற்ற இடங்கள்லாம் பார்க்குறத விட கலாட்சேத்ரா போகாமல் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவோட எபிக் ட்ராமா ஃபெஸ்டிவல் எல்லாம் இந்த சில்ட்ரன் தான் வந்து நிறைய வந்து வெளிநாடுகளில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே கோர்சஸ் வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து டிப்ளமோ கோர்ஸ் தருவாங்க, 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து இருக்குது. இந்த கோர்ஸும் இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கான ஃபீஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 20,000 கிட்ட தான் வரும். உங்களுக்கு வந்து பேசிக்கலி கம்பேர் டு மற்ற இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்டில் படிக்கிறதும் ஃபீஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். இது வந்து பட் இந்த கரியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கலாஷேத்ரா வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டில் எங்கே நீங்கள் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேட் பண்ணுறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கண்ட்ரியில் போய் நம்மளோட இந்தியன் ட்ராமா எபிக் இதெல்லாம் வந்து அவங்க அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால கலாட்சேத்ராக்கு வந்து ஐஐடிக்கு என்ன ஸ்டேட்டஸோ சேம் ஸ்டேட்டஸ் தான், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் தனியாக போடணும். அது வழியே நீங்கள் அட்மிட் ஆனீங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் நல்ல டாப் இன்ஸ்டியூஷன் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய இங்கே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது. ஸோ இது தவிர வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் மியூசிக் வந்து கரியர் வந்து பார்க்கும்பொழுது இந்த நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வெளிநாடுகளில் வந்து இருக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மியூசிக்கை வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணி தரல. பட் இங்கே வந்து நம்ம நிறைய வந்து இசை வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லலாம், அந்த இசைஞானி இளையராஜாலேருந்து மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் சார்லேருந்து எல்லாருமே வந்து அவங்கள அந்தந்த ஃபீல்டில் வந்து இங்கேருந்து ஆரிஜினேட் ஆகி தமிழ்நாட்டிலேருந்து ஆரிஜினேட் ஆகி அவங்க எங்கேயோ உலகத்தில் வந்து எங்கே வேணாலும் அவங்களோட இசையை வந்து இன்றைக்கும் வந்து சொல்கிற அளவுக்கு, இது மட்டும் இல்லை நிறைய கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் கூட நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க வந்து இன்றைக்கி உலக அளவில் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இது எந்த மியூசிக் வேணாலும் ஃபோக் சாங்ஸாக இருக்கலாம் இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இதில் ஆர்வமுள்ள மாணவர்கள் இதில் எடுத்தோம் அப்படின்னா இதில் நிறைய வந்து சொல்லுவாங்க. பட் மெயினாக வந்து நான் பார்க்குறது வந்து நம்ம யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து அண்ட் மியூசிக் வந்து தனியாக ஒரு யூனிவர்சிட்டி இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் அளவுக்கு நம்ம வந்து இங்கே போகல. இப்போ நீங்கள் ஃபாரின்லலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்போசிஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, அப்புறம் கான்டெம்பரரி ரைட்டிங் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு தனியாக கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன் அண்ட் டிசைனுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, அப்புறம் ஜாஸ் கம்போசிஷன், மியூசிக் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒரு தனியாக கோர்ஸ் இருக்குது. அது மியூசிக்கை எப்படி பிஸ்னஸ் ஆகுறது, காப்பிரைட்ஸ் எப்படி வாங்கணும், உங்கள் இதை யாராவது வந்து யூடியூப்லேயோ இன்றைக்கி வந்து மாடர்ன் மீடியாவில் வந்து காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இதை பண்ணணும். இது வந்து தவிர ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒரு மியூசிக் ஈவெண்ட் நடத்தினேன் அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் எப்படி இருக்கணும், டிக்கெட் எப்படி பண்ணணும், அண்ட் என்ன மாதிரி வந்து அந்த எந்த மாதிரி ஆடிட்டோரியம் நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி வந்து எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லை அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை எப்படி கொண்டு வர்றது, எல்லாமே நீங்கள் அதில் எனாமஸ் ஸ்கோப் வந்துருக்கு. அதுலேயும் வந்து மியூசிக் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் எ ஹியூஜ் மார்க்கெட். நம்ம அதிலே சொன்ன மாதிரி அது வந்து ஏறத்தாழ 150,000 crore பேசிக்கலி அந்த மார்க்கெட்டோட சைஸ் வந்து மியூசிக் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ஆனால் இந்த இவ்வளோ $19.1 billion இது. ஸோ இதில் வந்து நிறைய வந்து ஏரியாவில் வந்து ஃபாரின்ல போய் ஒரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம மியூசிஷியன்ஸ் எப்படி கூட்டிகிட்டு போகணும், அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தரணும், அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணும், ஸ்பான்சர்ஸ் எப்படி ஈவென்ட் பண்ணுறது, டிக்கெட்ஸ் எப்படி பிளான் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக ஈவன் இந்த காப்பி ரைட் வாங்குறதுலேருந்து எல்லாத்தையும் சேல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அது வந்து ஒரு தனி இண்டஸ்ட்ரி மாதிரியே மியூசிக் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து தனியாக இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம இந்தியாவில் யாரும் இதை வந்து கல்லூரிகள் வந்து எடுத்து அதை வந்து இதை ஒரு தனியாக வந்து சொல்லித்தரதில்லை. அப்புறம் மியூசிக் எஜுகேஷன் தனியாக இருக்குது, இது வந்து நீங்கள் மியூசிக் டீச்சர் ஆகணும் அப்படின்னா இல்லை வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி மியூசிக் காலேஜஸில் போய் நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னா என்ன பண்ணும், மியூசிக் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் தனியாக இருக்குது. இன்றைக்கி அதில் மாடர்ன் டெக்னாலஜிகள் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கெலாம் வந்து நிறைய பேர் வந்து ஐபேட்லேயே வந்து மியூசிக் பண்ணுறாங்க, ஐஃபோன்லேயே மியூசிக் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து என்ன மாதிரி வந்து நீங்கள் டெக்னாலஜிக்கலாக எப்படி கொண்டு வரணும், அப்புறம் மியூசிக் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி கொடுக்கலாம், அவங்க ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மியூசிக் பண்ணலாம், மியூசிக் தெரப்பின்னு தனியாக ஒரு ப்ரோக்ராம் வந்து தனியாக தராங்க.
அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, அதுக்கு தனியாக பண்ணுறாங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் சாங் ரைட்டிங், இதெல்லாம் வந்து அவங்களோட மேஜர்ஸாக வந்து பேச்சுலர் ஆஃப் மியூசிக்கில் வந்து தராங்க. இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டி வந்து அவங்க வந்து போகிறாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம மியூசிக்கில் நம்ம ரொம்ப டாப்பில் இருக்கும், பட் இன்னைக்கு உலகம் மாறுவதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கரிக்குலம் மாற்றுறதில்ல, நம்ம இந்த மாதிரி வந்து கொண்டு போகிறதில்ல. அதனால் இந்த கரிக்குலம் டிசைன் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இன்னைக்கு இந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து மியூசிக்கில் வந்து நம்ம எப்படி பிராண்ட் பண்ணணும், எப்படி பொசிஷன் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இது தவிர வந்து லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து காப்பிரைட்ஸ் வந்து நம்ம அதிலே சொன்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் காப்பிரைட்ஸ் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஃபினான்ஷியல் இது வந்து எப்படி அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ண வைக்கிறது, அப்புறம் ஆர்டிஸ்டிக் பிஸ்னஸை வந்து எப்படி பொசிஷன் பண்ணுறது, மியூசிஷியன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி பண்ணணும், இதெல்லாம் வந்து நிறைய கரிக்குலம் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வந்து போகல, நம்மளோட கல்வியின் தரம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வரல, எஸ்பெஷலி இந்த மியூசிக் வெர்டிகல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா. பட் இன்னைக்கு வந்து நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து அவங்க ஒரு புது விதமான ஒரு தேடலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மாணவர்களை வந்து இன்னைக்கு அவங்க தேடி போக வேண்டிய சூழலுக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வேர்ல்டே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பெர்க்லி காலேஜ் ஆஃப் மியூசிக் இருக்கு. ஸோ பெர்க்லி மியூசிக் காலேஜ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பெர்க்லியில் வந்து தனியாக வந்து இப்போ ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து நிறைய தராங்க. பட் கோர்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், பட் பேசிக்கலி இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். இந்த கோவிட் டைமில் வந்து 5 weeks மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் இன்டென்சிவ் கோர்சஸ் வந்து தராங்க. அப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து மியூசிக் வந்து தனியாக வந்து பெர்க்லி சம்மர் செமஸ்டர்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் பாஸ் ஒர்க் ஷாப் தனியாக நடக்குது, மியூசிக் தனியாக இருக்குது, ட்ரம்ஸ் அண்ட் பெர்க்யூஷன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் தனியாக இருக்குது, கிட்டாருக்கு தனியாக இருக்குது, பியானோ அண்ட் கீபோர்டுக்கு தனியாக அவங்க வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. சம்மர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோக்ராம் தனியாக இருக்குது, அப்புறம் வோக்கல் அண்ட் கோரல் இன்டென்சிவ் தனியாக இருக்குது, வோக்கல் சம்மிட் தனியாக இருக்குது. ஸோ அதனால் இது நிறைய ஃபிலிம் ஸ்கோரிங் ப்ரோக்ராம், சாங் ரைட்டிங் ஒர்க் ஷாப், அப்புறம் ஹைஸ்கூல் காம்போசிஷன் இன்டர்வியூ, சாங் ரைட்டிங் செஷன்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஆன்லைன் கோர்ஸஸ் இப்போ நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்சஸ்லாம் நிறைய வந்து சில்ட்ரன் வந்து வீட்டிலேருந்து எடுத்து படிக்கிறதுனா அவங்க வந்து எடுத்து படிக்கலாம். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சில்ட்ரனுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு படிக்க முடியாது. பட் இன்றைக்கும் பெர்க்லியில் வந்து நிறையா இந்தியன் என்சம்பிள் இருக்குது, நீங்கள் போய் யூடியூப்பில் போய் பார்த்தா தெரியும். நிறைய இந்தியன் தமிழ் ஸ்கோர்ஸே ரொம்ப தமிழ் சாங்ஸே நிறைய அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மியூசிக்கில் வந்து அவங்க நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அண்ட் வேர்ல்ட் லெவலில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து சில்ட்ரன் வந்து அண்டு அவங்களுக்கு வந்து இதாக இருந்தது அப்படின்னா, அதாவது படிக்க வேண்டிய விஷயங்களை வந்து அவங்க வந்து என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணி இதில் வந்து எனக்கு வந்து கரியர் டெவலப் பண்ணணும், நிறைய ஸ்கோப் இருக்குது இதில் வந்து. இதில் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து போகலாம், லீடர்ஷிப்ஸ் வந்து எடுத்து போகலாம், க்ரியேட்டிவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இப்போ நீங்கள் மியூசிக் ஆன்லைனில் எப்படி மார்க்கெட் பண்ணுறது, யூடியூப்ல என்ன பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் ஆப்பிளோட இதில் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா அதில் என்ன பண்ணணும், அண்டு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது மியூசிக்கை வந்து. நீங்கள் நிறைய வந்து ஸ்கோர்ஸ் வந்து அவங்க இண்டிவிஜுவல் இதெல்லாம் பண்ணி அவங்க ஆன்லைன்லேயும் வந்து மியூசிக் அதை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக மியூசிக்கை மார்க்கெட் பண்ணும்போது என்ன மாதிரி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆடியோ ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்வாயன்மெண்ட்டில் வந்து நிறைய மாடர்ன் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எப்படி ஆடியோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குலாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டிங்லேயும் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ ஆஸ் அ மியூசிக் இண்டஸ்ட்ரி தட் ஆர் எனாமஸ் ஸ்கோப்ஸ் இருக்குது. அதனால் சில்ட்ரன் வந்து இதை நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் பேரண்ட் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த கரியரில் நீங்கள் அனுப்பலாம். அது நல்ல இன்ஸ்டியூஷன், ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் போனீங்க அப்படின்னா. அண்டு மியூசிக் அது ஆக்சுவலி நம்மளோட மியூசிக் வந்து யூனிக் அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து வேர்ல்டு வைட் நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எந்த மியூசிக் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஃபோக் எடுத்தாலும் சரி, இல்லை கர்நாடிக் எடுத்தாலும் சரி, எந்த மியூசிக் எடுத்தாலும் இங்கே நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபாரின் கண்ட்ரியில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மியூசிக்கில் நிறைய ஃபியூஷன்ஸ் வந்து உருவாகும். இப்போவே நிறைய அதில் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஈவன் மிஸ்டர் சங்கர் மகாதேவன் சார்லாம் அவர் வந்து ஒரு தனியாக ஒரு இன்ஸ்டியூட்டே வச்சுருக்காரு, ஆன்லைன் அகாடமி. அவர் சார்ஜ் பண்ணுறதுமே யூஎஸில் வந்து $329 ஒரு செஷன்ஸ், 12 sessions வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போனவங்க அவங்க மியூசிக்கு அண்டு நம்மளோட கர்நாடக இசைக்கோ இல்லை நம்மளோட டான்ஸ்க்கோ செலவழிக்கிற அளவுக்கு நம்ம இங்கே உள்ளவங்க யாரும் அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. அதனால் இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட்ஸ் ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. அதனால் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதை ஒரு கரியராக எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் நீங்கள் வந்து போகலாம். மியூசிக் நான் சொன்ன மாதிரி எனாமஸ் ஸ்கோப் உள்ள ஏரியாவில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் அண்ட் ஸ்பான்சர்ஷிப்ஸ் இருக்குது, காப்பிரைட்ஸ் இருக்குது, லா இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் வந்து நல்லா டீப்பாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரெக்வஸ்ட். ஸோ நான் நிறைய இந்த சேனல் வழியை நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஸோ இதை வந்து யூ கேன் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் த வேர்ல்ட். அண்ட் எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து டெக்னோக்ராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைண்டர். நாங்கள் இப்போ சென்னையில் வந்திருக்கோம். இது எங்களோட இணையதளம் வந்து www.indiacollegefinder.org. இன்றைக்கி +2 முடிக்க இப்போ படித்து என்ன படிக்கலாம், இல்லை யூஜி படிச்சுட்டு நீங்கள் என்ன படிக்கலாம், போஸ்ட் கிராஜுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் கரியர் கைடன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும்
நிறைய எக்ஸாம் எழுதுங்க, பின்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பதிவு பற்றி யோசிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நிறைய வந்து உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் நாங்கள் ப்ரோமோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் வந்து பண்ணணும் அப்படின்னா எங்களோட டீம்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டீமோட நம்பர் வந்து 9444559822 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை 823 நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்டு இது தவிர நாங்கள் ஃபெசிலிட்டேஷன் கிளாஸஸ் எடுக்கிறோம். அண்ட் அது சம்மந்தமாக நீங்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங், மெடிசன், அக்ரி இது படிக்கிறதுக்கு நாங்கள் அண்ட் கரண்ட் 11th, கரண்ட் 12th கம்ப்ளீட்டட் இந்த மூணு பேட்ச் நாங்கள் ரன் பண்ணிட்டுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட வந்து செல்ஃப் லேர்னிங் மாடல், டீச்சரே இல்லாமல் நீங்கள் எப்படி படிக்கிறது, செல்ஃபாக எப்படி படிக்கிறதுங்கிறது வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். இதுவும் நீங்கள் வந்து எங்களோட சர்வீசஸில் வந்து நீங்கள் எங்களை டீமை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அண்டு இதுக்கப்புறம் வந்து நாங்கள் க்ரியேட்டிவ்க்கு வந்து தனியாக கிளாஸ் வச்சுருக்கோம், ஆர்கிடெக்சருக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு டிசைனுக்கும் வந்து வி ஹவ் அன் எக்ஸலண்ட் ஃபேக்கல்ட்டி. ஆர்கிடெக்சர் சண்முகானந்தன் இருக்கார், அவரை ட்ரெயின் பண்ணி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நேற்று இன்றைக்கி வந்து எங்களுக்கு கிடச்சிருக்காரு. அண்டு நியூயார்க்கில் ஒரு காம்படிஷனில் வந்து அவர் வந்து நம்பர் ஒன் கோல்டு அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் அவர் நாங்கள் வந்து என்ஐடியில் வந்து படிச்சிருந்தார். நாங்கள் வந்து அவரை வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் எம்எஸ்என்எஸ்டி பரோடாவில் சேர்த்து மிஸ்டர் சித்தார்த்தின் பேர். அவர் இன்றைக்கி அந்த அவார்டு வாங்கி இன்றைக்கி வந்து வேர்ல்டு ரினவுண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இந்தியாவிலேருந்து ரெண்டு பேர் தான் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க, இவருக்கு கோல்டு அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் நல்ல உங்களோட திறமைக்கு ஏற்றவாறு நீங்கள் போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களோட எய்மே ஒழிய நாங்கள் சும்மா இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்கிறதில்ல. ஸோ நாவ் நீங்கள் கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், பட் கொஞ்சம் ரிலவன்ஸ் தாண்டி வெளியே போகுது. ஐ ட்ரை டு ஆன்சர் வாட் எவர் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ லா பற்றி கைடன்ஸ் கொடுங்க, தாராளமாக நீங்கள் படிக்கலாம். பட் லா படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் வந்து கிளியராக இருக்கணும். எதனால் நீங்கள் லா படிக்க போகிறீங்க, எதனால் உங்களுக்கு இந்த துறை சேர்ந்துருக்கு, மற்ற துறைகள் ஏன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மெடிசன் முடிச்சுட்டு இல்லை மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கூட லா படிக்கலாம். ஸோ இப்படிலாம் லா படிக்கலாம் நமக்கு தெரியாது, ஐஐடியிலே போய் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கோர்சஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் லா அப்படிங்கிறத நேரோ டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில்ட்ரன் வந்து நான் கெரியர் கைடன்ஸ் நாங்கள் பண்ணுறது வந்து நாங்கள் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பார்த்துக்க சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்னே நீங்கள் நேரோ டவுன் பண்ணீங்க அப்படின்னா, அண்டு இன்றைக்கி வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கோவிட் மாதிரி ஒரு வைரஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரி வந்து லீகல் கான்சிக்வன்சஸ் வருது அப்படின்னா நீங்கள் மெடிசனை பற்றியும் தெரிஞ்சுட்டு நீங்கள் பேசணும். அதனால் வந்து இன்ஜினியரிங் முடிச்சும் மெடிசன் முடிச்சும் அண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சும் லா வந்து குழந்துட்டாங்க. இன்றைக்கி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அண்ட் ஐஎம்ஸ் பேசிக்கலி ஐஐடி என்ஐடி தவிர ஜேஇ மெயின் மார்க் அக்செப்ட் பண்ணுற தமிழ்நாடு காலேஜ் சொல்லுங்கள் சார். தமிழ்நாடு இல்லை, ஆல் இண்டியாவில் 20 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஜேஇ மெயினே கன்சிடர் எழுதியிருந்தால் போதும். நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா இந்த 20 இன்ஸ்டியூஷன்ஸில் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்க வந்து உங்கள் ஜேஇ மெயினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு 14 லட்சம் பேர் ஜெய் எழுதுறாங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் போடுறது ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இதில் சில இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துட்டுருக்காங்க. எங்கள் இணையதளம் இந்தியா காலேஜ் finder.org வழியே நீங்கள் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணி என்ன இன்ஸ்டியூஷன், நாங்கள் கவர்மெண்ட் மட்டும் தான் சொல்லுவோம், கவர்மெண்ட்லேயே நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேயும் நீங்கள் வந்து ஒரே ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியன் ஸ்டாஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி தஞ்சாவூரில் இருக்குது, அது வழியே நீங்கள் வந்து படிக்கலாம் சார். போத் ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜ், நான் தனியார் பற்றி பேசுறதுல கவர்மெண்ட் மட்டும் தான். கவர்மெண்ட்ல நிறைய லா இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. எங்களோட வெப்சைட் வாங்க, நிறைய இப்போ அட்மிஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அது வழியே அப்ளை பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கா? அண்ட் நான் வந்து பேசிக்கலி வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சு இன்ஜினியரிங் வந்தது நல்லது. இப்போ நீங்கள் டிப்ளமோ எடுத்து போகிறது வந்து உங்களுக்கு இட்ஸ் அ லாங் ரூட், நீங்கள் வந்து திருப்பி அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறது தான். அகடமிக் இயர் மிஸ்டர் ஆல்ஃபிரட் பென்னி அப்படிங்கிற கேட்டிருக்காங்க, 2021 அகடமிக் இயர் இருக்குமா? சந்தேகம் தான். நீங்கள் கேட்டது வேலிட் கொஸ்டின்ஸ், இந்த வருஷம் இருக்குமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான். பட் கவர்மெண்ட்டோட பேசிக்கலி எல்லா கவர்மெண்ட்டும் இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்ட்வைடு வந்து சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து அட்மிஷன்ஸ் போட்டவங்க வந்து இப்போ ஹார்வர்ட்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் மற்றவங்களாம் அட்மிஷன்ஸ் முடிக்காதவங்கலாம் இன்னும் தேர் ஐ திங்க் இட் எவ்வளோ நாள் போஸ்ட்போன் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாரும் வந்து இந்த டிசீஸோட வாழ பழகிக்குங்கன்னு சொல்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் வெரி ஈஸி, பிகாஸ் இஸ் கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிதாக பரவக்கூடியதுங்கிறதுனால இது வந்து அகடமிக் என்வரான்மெண்ட்டில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதனால் ஃபேக்கல்ட்டி ஒரு ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு எடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு திடீர்னு இடையில இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் கேர் எடுப்பாங்க, அவருக்கு அடிஷ்னல் ஃபேக்கல்ட்டி இருக்கா இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. அண்ட் இந்த திங்கிங்லாம் யோசித்தாலே இந்த அகடமிக் இருக்குமா அப்படிங்கிறது வந்து வெரி டவுட்ஃபுல் தான். பட் வேர்ல்ட்வைட் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச், நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாமே உலக நாடுகள் ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்பி அப்ளை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம், ஏன்னா இது சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான், நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான். மொதல் 5 தடவை விழுவீங்க, அண்ட் ஒன்ஸ் பேலன்ஸ் கிடச்சதுன்னா உங்களை நோபடி கேன் ஸ்டாப் யூ. நீங்கள் பாட்டுக்கு வந்து நிறையா வந்து அதுக்கப்புறம் வின்னிங் வந்து வந்துட்டே இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த 1வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் என்னென்ன செலவழிச்சிங்களோ இந்த 1 வருஷம் நம்ம அப்ளிகேஷன் போட்டு எங்கெல்லாம் நம்ம ஃபிட் ஆகிறோம்னு ட்ரை பண்ணலைன்னா இது வரைக்கும் நம்ம செலவழிச்ச எல்லா எக்ஸ்பென்சஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷனுமே வேஸ்ட் தான். அதனால் இதில் இந்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் எழுதுங்க. இப்போ கூட கரண்ட்லி 26 அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது, இன்னும் அடிஷ்னலாக ஒரு 40 ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதனால் இப்போ எங்களோட வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. பட் அட்மிஷன் வாங்கி நீங்கள் ஒரு 5 அட்மிஷன் 10 அட்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் என்ன படித்தாலும் நல்லா தான் படிப்பீங்க.
ஆனால் இப்போ என்ன படிக்கலாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் மோர் வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் எத்தனை அட்மிஷன் வாங்க முடியும், ஒரு 10 அட்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சூஸ் பண்ணாலும் நல்லா தான் படிக்கலாம். இப்போ இந்த கான்டெக்ட்லேயும் நாங்கள் வருஷம் நாங்கள் வந்து பார்க்குறது ஒரு 10-12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஜேஇ மெயின் எழுதி அட்வான்ஸ் எழுதி ஐஐடியும் சீட் வாங்குறாங்க, நீட்டில் நல்ல மார்க் வாங்கி கவர்மெண்ட்டில் மெடிக்கல் காலேஜ் சீட்வாங்க. அதாவது உங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் வந்து போய் பார்த்துடணும். நீங்கள் யூ ஷுட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் டேலண்ட்டை வந்து இவ்வளோதான் இருக்குது நான் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீதி டேலண்ட்லாம் நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கூட விட்டுறக்கூடாது. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆல்ஃபர்ட் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் கான்டென்ட் ரைட்டிங் வந்து டெல்ல போகிறது. டெக்னிக்கல் எஜுகேஷன் நிறைய இருக்குது, நீங்கள் இன்ஜினியரிங் அது வந்து அவ்வளோ தான், டெக்னிக்கல் என்ன வேணாலும் எடுத்து படிக்கலாம். அண்ட் கான்டென்ட் ரைட்டிங் வந்து பேசிக்கலி அது நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப் ஆன் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்களுக்கு ரைட்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தளமாக படிக்கலாம். நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உள்ள காலேஜஸ் இருக்குது, அவங்களாம் நல்லா வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் டாக் அபவுட் சம் பரதநாட்டியம் கோர்ஸ். டான்ஸ் நான் தனியாக எடுக்கிறேன், அது நிச்சயமாக நான் மியூசிக் அண்ட் டான்ஸ் தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி மியூசிக் வந்து ப்ளஸ் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறனால நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்கறதுக்காண்டி தான் இது பண்ணேன். அதனால் நீங்கள் வந்து டான்ஸ் இன்னொரு அக்கேஷனில் நான் பண்ணுறேன், பிகாஸ் டான்ஸில் எனாமஸ் ஸ்கோப் இருக்குது. பரதநாட்டியம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம், கலாஷேத்திரால பண்ணலாம், இல்லை மியூசிக் காலேஜ்லேயும் நீங்கள் வந்து பண்ணலாம். பட் கலாஷேத்திரால கலைக்காவேரியிலலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டட் ஸ்டாண்டர்ட்ஸ் லெவல் வந்துடுவீங்க. அதனால் பரதநாட்டியம் தாராளமாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து எடுத்து படிக்கலாம். இன்னொரு இதில் நான் டெப்த்தாக கவர் பண்ணுறேன், அதனால் வந்து ஜஸ்ட் நீங்கள் மியூசிக் மட்டும் நான் ரெஸ்ட்ரிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் பிஓ கோர்சஸ் பற்றி கேட்குறாங்க. இது வந்து பேசிக்கலி ஒகேஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் எந்த காலேஜஸ் என்ன மாதிரி கோர்சஸ் அப்படின்னு தெரியாமல் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதில்ல, அதனால் நீங்கள் வந்து இது பண்ணிட்டேன். அண்ட் மிஸ்டர் கார்த்திக் கௌதம் கேட்குறாரு, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபினிஷ்டு, வேறு என்ன கரியர் வந்து ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள் சார். தயவு செய்து கெரியருக்காண்டி படிக்காதீங்க, உங்களோட இன்னர் காலிங் என்ன, நான் என்ன கோர்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கலாம், என்ன படித்தாலும் ஸ்கோப் இருக்குது. அதில் அதனோட டெப்த்தை போய் நம்ம உள்ளே பார்க்குறதில்ல, நம்ம ஆழமாக போய் பார்க்குறதில்ல, மேலோட்டமாக பார்க்குறோம். யாரோ நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும், அவங்க ஸ்கோப் இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாது, அவங்க டெப்த்தாக பார்த்துக்க மாட்டாங்க, அதனால் அந்த கோர்ஸ் இல்லைங்கிறாங்க. ஆனால் எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் வந்து வேலைக்காண்டி படிக்காதீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், கல்வி வந்து வேலைக்காக கிடையாது. கல்விங்கிறது வந்து உலகத்தில் எந்த மூளைக்கு சென்றாலும் எந்த ஒரு சவால்கள் இருந்தாலும் தான் பெற்ற கல்வியினால் அவற்றை எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றி காண்பதுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்குறது தான் கல்வி. அதனால் வேலையை கொடுக்குறது கல்வி இல்லை. டிப்ளமோ படித்த ஸ்கோப் இருக்குமா, இந்த கோர்ஸ் படித்த ஸ்கோப் இருக்கும், அதெல்லாம் இல்லை. உங்களோட இன்னர் காலிங், நீங்கள் எத்தனை கோர்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறது வந்து பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். அண்ட் பிஎன்ஐஎஸ் கோர்ஸஸ் வந்து அட்மிஷன் 12th எலிஜிபிலிட்டி இருக்குது. வியாச யோகா யூனிவர்சிட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம், இங்கே அரும்பாக்கத்துலேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அது அவினாஷ் வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஆப்ஷனாக வந்திருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்கிறது வந்து இதில் நிறைய வந்து நீங்கள் வந்து காப்பிரைட்ஸ்லேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆஸ் அ பிஸ்னஸாக நீங்கள் வந்து ஆர்கெஸ்ட்ரா கூட்டிகிட்டு கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து இல்லை ஒரு பர்டிகுலர் மியூசிஷியன்ஸ் வந்து எங்கே பொசிஷன் பண்ணுறதுலேருந்து நிறைய ஸ்கோப் உள்ள இண்டஸ்ட்ரி. அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி இவ்வளோ க்ரோர்ஸில் வந்து இவ்வளோ பணம் இதில் வந்து புழங்குது அப்படிங்கிறது தெரியாது. இதில் மியூசிக்கில் வந்து நீங்கள் நிறைய நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கரியராக எடுத்தீங்கன்னா யூடியூப்க்கு என்ன மியூசிக் வந்து நம்ம கொடுக்கலாம், அதில் யாராவது காப்பி பண்ணுறாங்களா, இல்லை அந்த காப்பிரைட்ஸ்க்கு என்ன பண்ணோம், இல்லை மியூசிக்கில் எப்படி நம்ம வந்து மார்க்கெட் பண்ணுறது, ஆன்லைன் சைட் வழியாக போர்ட்டல் வழியாக இப்போ சின்ன ஜிங்கிள்ஸ் போடுறதுக்கு எப்படி பண்ணோம், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்குங்கிறதுக்கு என்ன மியூசிக் பண்ணும், யார் வந்து பண்ணி தருவாங்க, இது எங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்ல மியூசிக் கிடைக்குது அதை எடுத்து எப்படி இந்த கமர்ஷியலுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம், அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து போகலாம், அண்டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து போகலாம், நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது தவிர நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் கன்சல்டண்ட்டாக வந்து பண்ணலாம். இதில் உங்களோட பேஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதில் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எல்லா துறைகளுமே சிறந்த துறைகள் தான், பட் நம்ம அதை எப்படி பார்க்குறோம், எந்த விதத்தில் நம்ம இந்த துறையை அணுகிறோம், இந்த துறையில் என்னெல்லாம் நம்ம வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்மளோட இன்னர் காலிங்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே தாராளமாக இதில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நிறைய இசை மேதைகள் வந்து அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லை, அவங்க பேஷனில் உள்ளே போனவங்க தான். அந்த பேஷனில் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது வந்து இன்றைக்கி நம்மளால் மெஷர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து உலகத்தில் வந்து புகழின் உச்சியில் வந்து செஞ்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களோட டைம் டெடிக்கேஷன் அண்டு அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் அந்த மியூசிக்கை வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி அதை கற்றுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி இருந்ததுன்னா யார் வேணாலும் இந்த துறையில் வந்து சாதிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு பொருளாதாரமோ இதுவோ எதுவுமே உங்களுக்கு வந்து அது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை. பட் இடையில நீங்கள் வந்து அந்த ட்ராவல் ஜேர்னி வந்து இனிஷியலாக கொஞ்சம் ரூட் வந்து டஃப்பாக இருந்த மாதிரி முதல்ல இருந்த பீப்புளுக்குலாம் இருந்தது. இன்றைக்கி வந்து இணையம் வாயிலாக நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. எங்கே போனாலும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வெளிநாடுகளில் 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு பொறியியல் அவர் வந்து படிச்சுட்டு போய் பிஇ படிச்சு போய் யூஎஸில் சம்பாதிக்கிறோட மியூசிக் டீச்சர் வந்து அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக உண்மையானது. இன்றைக்கி இந்தியாவிலேருந்து எனக்கு தெரியும் நிறைய டீச்சர்ஸ் வந்து
அண்ட் யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி இருக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அவங்க வந்து அவங்க ஸ்கைப்பில் பண்ணுறதுக்கோ இல்லை பண்ணுறதுக்கோ $100 சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்ல ஸ்கோப் வந்துருக்கு. அதனால் இன்றைக்கி நீங்கள் நிறைய வந்து இதை கொஞ்சம் ஒரு பிக் பிக்சரை பாருங்க. நிறைய வந்து ஒரு பிக் பிக்சரை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தெரியும். அண்டு எங்களோட இணையதளம் இந்தியா காலேஜ் ஃபைண்ட் டாட் ஓஆர்ஜி வழியாக நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது வழியே இப்போ அப்ளிகேஷன்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க, வின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கலாங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பண்ணுற மிஸ்டேக் எதிர்காலத்தை நினச்சே நம்ம நிகழ்காலத்தை தொலைச்சிட்டு இருக்கோம். இந்த நிகழ்காலத்தை இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நல்ல ஆக்கப்பூர்வமாக உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எதிர்காலம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அண்டு ஸ்டே இன் அ குட் கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் இருக்கணும். வீட்டில் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்குங்க. அண்டு எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி இந்த நம்பர் சொல்கிறேன், 9444559923 அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 822 ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபெசிலிட்டேஷன் கிளாஸஸ் பற்றி நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் 9444559928 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கிளாஸஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் 9840724174 மிஸ்டர் ஆர்கிடெக்ட் சண்முகானந்த் அவர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது தவிர எங்களோட இணையதளம் வந்து www.indiacollegefinder.org. இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நாங்கள் இன்னொரு சைட் வந்து TICF learning.com ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது வழியாக நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.